ஷலோம் அண்ட் வெல்கம் டு த வாய்ஸ் ஆஃப் தண்டர். இடி முழக்கத்தின் சத்தத்திற்கு இந்த நாளில் உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். வேதத்தில் உள்ள அநேக பகுதிகளை இன்று நாம் மொழிபெயர்ப்பாக தான் வாசிக்கிறோம். அதற்கு பின்னாடி உள்ள கலாச்சாரம் மற்றும் எழுத்து வடிவ பின்னணியத்தை ஆராய்ஞ்சு அதற்குள்ள இருக்கும் ஆழமான செய்திகளை நாம் சத்தியத்தை அறிவோம் என்ற இந்த சீரீஸில், அதாவது தொடர் வீடியோக்களில் பார்த்துட்டு வரோம். வெளிப்படுத்தல் 3:15-16 வசனங்களில் நாம் பார்க்குறோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தில் நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் குளிராக இருந்தால் கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா என்பது தான் கேள்வி. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அனல்னா என்ன, குளிர்னா என்ன, இந்த கேள்விகளுக்கான விடையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 7 சபைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் வருது. இதில் லவோதிக்கேயா சபைக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை தான் நாம் இங்கே பார்க்குறோம். இந்த வசனம் அடிக்கடி பயன்படுத்தப்படுவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒன்று அனலாக இருக்கணும், இல்லைன்னா குளிராக இருக்கணும், இரண்டும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருந்தால் கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவார் என்ற இந்த வசனத்தை பலரும் தங்கள் பேச்சிலேயோ அல்லது பிரசங்கத்திலேயோ பயன்படுத்துவாங்க. பெரும்பாலும் அனல்னா என்னன்னு சொல்லப்படும், கர்த்தரோடு நெருங்கி வாழ்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை. குளிர்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தரை விட்டு தூரம் போய் வாழ்கிறதான பாவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லுகிறத கேட்டிருப்போம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, நாம குளிராக இருந்தால் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க முடியுமா, பிரியமாய் இருக்குமா? பைபிளில் 2 பேதுரு 3:9 வசனத்தில் நம்ம பார்க்குறோம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்தின்படி ஒருவர் கூட கெட்டு போவது கர்த்தருக்கு விருப்பம் அல்ல. அப்படி இருக்கும்போது கர்த்தர் எப்படி நம்மை பாவத்தில் இருந்தால் நலமா இருக்கும் என்று சொல்லுவாரு? உண்மையிலேயே கர்த்தர் நம்ம பார்த்து ஒன்னு பாவியாயிரு இல்லைன்னா பரிசுத்தமாயிரு அப்படின்ற அர்த்தத்துல தான் சொன்னாரா என்ற கேள்விக்கான பதில் தெரிஞ்சுக்கணும்னா நாம் இந்த வசனத்தின் பின்னணியத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். இது தெரிஞ்சிக்க நாம லவோதிக்கேயா சபை எங்கே இருந்தது, அதன் புவியியல் அமைப்பு அதாவது ஜியோகிராபிக்கல் லொகேஷன் என்ன என்பதையெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். இப்போ நம்ம ஆராய்ச்சிக்குள்ளே கடந்து செல்வோம். லவோதிக்கேயா சபை மேற்கு ஆசியாவில் இன்றைய துருக்கி தேசம் என்றதான தேசத்தில் அமைந்துள்ளது. லவோதிக்கேயா சபையிடம் பணம் இருந்தது, ஆனால் அவங்க கிட்ட இருந்த தண்ணீர் குடிக்க தகுதி இல்லாத தண்ணீராக இருந்தது. அவங்களுக்கு தண்ணீர் வேணும்னா மேற்கே ஹிரபாலிஸ் என்னும் பட்டணத்தில இருந்து வரக்கூடியதான நீரூற்றிலிருந்து பெற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா கிழக்கே உள்ள கொலோசே பட்டணத்திலிருந்து பெறணும். இந்த 2 நீரூற்றுகளும் விசேஷம் வாய்ந்த நீரூற்றுகள். ஹிரபாலிஸ்ல உள்ள நீரூற்று நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டதுன்னு சொல்லப்படுகிறது. கொலசே பட்டணத்தில் உள்ள நீரூற்று தெளிந்த தண்ணீரை கொண்ட குளிர்ந்த நீரூற்று. இந்த நீரூற்றும் குடிக்க தகுதி உள்ளது, மேலும் நன்மையும் புத்துணர்வும் கொடுக்கக்கூடிய நீரூற்று. பண்டைய காலத்துல விருந்தினரை உபசரிக்கும் போது கொடுக்கப்படுகிறதான பானங்களும் இப்படிதான் இருக்கும். ஒன்னு அனலா இருக்கும், இல்லைன்னா குளிரா இருக்கும். இன்னைக்கும் கூட நாம நம்முடைய வீட்டுக்கு வரவங்களுக்கு சூடா ஒரு கப் காஃபியோ அல்லது டீயோ கொடுப்போம், இல்லைன்னா சில்லுன்னு ஒரு குளிர் பானம் கொடுப்போம். ரெண்டும் உற்சாகப்படுத்தக்கூடிய பானங்கள் தான். வெதுவெதுப்பா யாருக்கும் எதையும் தரமாட்டோம். ஆக இந்த 2 நீரூற்றுகளும் பயனுள்ள நீரூற்றுகள் தான் சொல்லப்படுகிறது. அதே போல அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் என்ற உவமை இரண்டும் பாசிட்டிவாக அதாவது நல்ல கண்ணோட்டத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் நெகட்டிவாக அதாவது கெட்ட உதாரணமாக சொல்லப்பட்ட ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய இந்த நிலை தான். சரி, இதற்கான ஆழ்ந்த ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதையும் பார்ப்போம். ஹிரபாலிஸ்ல உள்ள நீரூற்றை போல மற்றவர்களுக்கு கத்தரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுத்தரக்கூடிய கருவிகளா இருக்க வேண்டும், இல்லைன்னா கொலோசே பட்டணத்தின் நீரூற்றை போல
கிறிஸ்துவின் நற்செய்தியை பகிர்ந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக நாம் இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த ரெண்டு கேட்டகரியிலும் இல்லாம இருக்கும் திருச்சபை யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத திருச்சபை. லவுதிக்கியா சபையை மட்டுமல்ல, வெளிப்படுத்தல் புத்தகத்துல சொல்லப்பட்ட 7 சபைகளோடும் கர்த்தர் பேசும்போது உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்ற வாக்கியத்தை பயன்படுத்துகிறார். திருச்சபை என்று சொல்லும் போது அது கிறிஸ்துவின் மனவாட்டியை தான் குறிக்குது. ஈசாக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மனவாட்டி ஆகிய ரெபேக்கா, எலியேசர் மற்றும் அவருடைய வேலைக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, 10 ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் மொண்டு வார்க்கக்கூடிய பராக்கிரமசாலியாக இருந்தது போல கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கக்கூடிய நாமும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்கணும் என்பதுதான் இதன் பொருள். இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு வந்து சேர இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க சொல்லப்படுகிற தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சத்தியத்தை அறிவோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஷலோம்.